இந்த வார்த்தையை ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவற்றை சொன்ன நேரத்தில் ரசூல் சல்லாஹ் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் அஜ தனி லில்லா ஹி நித்தா அல்லாவுக்கு இணையாக என்னை நீங்கள் ஆக்குகிறீர்களா அப்படின்னு கேட்டான் அல்லாஹுக்கு இணையாக நீங்கள் என்னை ஆக்குகிறீர்களா நிச்சயமாக சொல்லுகின்ற ஒரு நோக்கமும் அதுவல்ல அவர் அந்த நோக்கத்துக்கு யாருக்கும் விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லவும் இல்லை ஆனாலும் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன செய்யும் இந்த மாதிரி வந்து ஆகும் சுபஹானல்லாஹ் இந்த வார்த்தை தவறில்லைனதுக்கு பல ஆதாரம் இருக்குது வார்த்தை தவறில்லைனத்துக்கு ஆனால் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது காரணம் இதனுடைய விளக்கம் அதுவாகத்தான் என்ன செய்யும் அமையுமே குர்ஆல அல்லாஹுத்தால சொல்லி காட்டுற குராலான நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒய்த் தகுலு லில்லதி அன் அமல்லாஹு அலஹி வா அன் அம்தா அலஹி அல்லாஹுத்தால விஷயத்தை சொல்ற நேரத்தில் வயித் தகுலு லில்லதி அன் அமல்லாஹு அலஹி அன் நீ அல்லாஹு அருள் புரிந்து நீங்களும் அருள் புரிந்தவருக்கு நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் அப்படி நல்லா சொல்றான் அல்லாஹும் அருள் புரிந்து நீங்களும் யாருக்கு அருள் புரிந்தீர்களோ அவருக்கு நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் பார்த்து சொன்னாங்கன்னா அல்லாஹுவை உங்களுடைய மனைவி விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இத வந்து அல்லாஹு நேரத்தில் அல்லாஹு திருமணம் முடிச்சு வைத்தார் ரசோல் அவர்களுக்கு இந்த விளக்கத்தை அல்லாஹுத்தாலா சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு எப்படி சொல்றா அல்லாஹும் அருள் புரிந்து நீங்களும் அருள் புரிந்து அல்லாஹும் அருள் புரிந்து நீங்களும் அருள் புரிந்து அப்ப இந்த வார்த்தை என்ன விளங்குது சேர்த்து தான் அல்லாஹு தாலா சொல்றான் வெறுமனே என்ன அந்த வார்த்தையை சேர்த்து தான் அங்கே சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த வார்த்தை அந்த இடத்தில் சொல்ல அதாவது சொல்லப்பட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு விஷயத்தில் இந்த வார்த்தையை யார் பேசுகிறான் அல்லாஹு தாலா எனவே அது என்ன அந்த வார்த்தை தவறு இல்லை இதை யார் பேசக்கூடாது தெரியுமா நாங்கள் இந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது நாங்களாக என்ன செய்யக்கூடாது உருவாக்கி பேசக்கூடாது காரணம் அது இணைவு எப்படி அர்த்தத்தை தான் என்ன செய்யும் தரும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு செய்தி இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இப்போ இந்த செய்தியில் பாருங்கள் அதாவது மாஷா அல்லாஹூ அல்லாஹும் நாடி நீங்களும் நாடியதால் என்ற வார்த்தை ரசூசனா சொன்னா அஜா அல் தலில் இல்லாஹி நித்தா அல்லாவுக்கு இணையாக நீங்கள் இதை ஆக்கி என்னை அல்லாவுக்கு இணையாக ஆக்குகிறீர்களா உடனே சொல்லிவிட்டு சொன்னார்கள் பல் மாஷா அல்லாஹூ வஹ்தா அல்லாஹ் மட்டும் நாடினால் ஒரு சில அறிவிப்புகள்ல மாஷா அல்லாஹூ சும்மஷித்த அல்லாஹ் நாடி பின்னர் நீங்கள் நாடினால் அண்ணா நீங்கள் நாடினால் என்ற வார்த்தை உலகம் அவர்களை வார்த்தை அளவில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது இணைக்க கூடாது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது மாதிரி இபுன் அப்பானிலே வரக்கூடிய ஒரு செய்தி வார்த்தை ஒழுக்கம் பற்றிய செய்தி அல்லஹோட சம்பந்தப்பட்டதில்லை அதாவது உங்களில் எவரும் உங்களில் எவரும் அதாவது நான் ஜரா என்ற வார்த்தை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டாம் ஜரா என்ற வார்த்தையை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டாம் மற்றபடி ஹர்த் என்று என்ன செய்யுங்க உபயோகப்படுத்துங்கள் அப்படின்னு வருது குரான் அல்லாஹுத்தால சொல்லிக்காட்டுகிறான் சொல்லி காட்டுகிறான் அதாவது தஸ்ரா உனஹு அம் நஹனுஸ்ஸாரியாவுன் அப்பர் ஐ தூம்மா தஹருசூன் அன் தும் தஸ்ரா உனஹும் அம் நஹனுஸ்ஸாரியாகவும் நீங்கள் அதாவது உழுகின்றீர்களை உழுதுகின்றீர்களை நிலம் இதை நீங்கள் பார்த்தீர்களா அம் அன் நீங்கள் தான் அதை விவசாயம் செய்கிறீர்களா அல்லது நாம் விவசாயம் செய்கிறோமா இரண்டு ஹர்த் என்று சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தரக்கூடிய வார்த்தை அதாவது ஒன்றை தூவி விவசாயம் செய்வது என்றதும் அதே விவசாயம் தான் ஆனால் அல்லாஹு அந்த வார்த்தை ரெண்டையும் வித்தியாசமா விபப்படுத்துறான் நீங்கள் வயலில் அதாவது உழுதுகின்றீர்களா இதை பார்த்தீர்களா அந்த வார்த்தையை அங்கே ஹர்த்தன்னு சொல்கிறான் அனைத்தும் தஸ்ராவுனாக நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா அம் நகனு ஜாரி ஆகும் அல்லது நாங்கள் விவசாயம் செய்கிறோமா என்றதுக்கு அல்லாஹ் ஜரா என்ற நாங்கள் தான் செய்கிறோம் என்றதுக்கு ஜரா என்ற வார்த்தையை சொல்கிறான் இதனால் ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் சொன்னார்கள் நீங்கள் ஹர்த் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துங்கள் ஜரா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம் நான் ஹரஸ் தூ நான் விவசாயம் செய்தேன் சொல்லுங்க ஜரா தூன்னு என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் கருத்தில் ரெண்டும் என்ன ஒன்று அல்லாஹூ தாலா இது என்ன செய்யறான் தனக்கு பயன்படுத்துகிறான் என்ற காரணமாக ரசூலுல்லாஹி ஹாயி சலாஹுலே அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம்